எல்லோரும் காலை வேலையை பிடிச்சிட்டு நைட்டு வந்து ஃப்ரீயாக தூங்கணும்னு நினைப்பீங்க. பட் ஆனால் வந்து சில பேருக்கு தூக்கம் வராது. ஸோ அது மாதிரி டைமில் தென்கச்சி கோசாமிநாதன் அவர்களோட கதைகளை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பீஸ்ஃபுல்லாக நீங்கள் தூங்கலாம். ஸோ இந்த கதையை கேளுங்க, ஃப்ரீயாக தூங்குங்க. நன்றி. ஒரு கடைக்கு போனேன், 5 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன். ஒரு தினசரி பத்திரிக்கையை கேட்டேன். அவர் உடனே அங்கே அடுக்கி வச்சுருந்த பத்திரிக்கையில் ஒன்று எடுத்து என் கையில் கொடுத்தார், வாங்கிக்கிட்டேன். மீதி பணத்தை எடுத்தார், அதையும் என் கையில் கொடுக்கணும்ல, கொடுக்கல, எதிரில் இருந்த பலகையில் வச்சு எடுத்துக்க சொன்னார். எப்பவும் அவர் அப்படி தான் பண்ணுவார், நானும் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். இவர் ஏன் இப்படி பண்ணுறாருங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். ஒரு நாள் அவர்கிட்டே இதை கேட்டுவிட்டேன், ஏங்க நீங்கள் உங்கள் கடைக்கு வந்து பொருள்கள் வாங்குறவங்களுக்கு நீங்கள் பாக்கி சில்லறையை கொடுக்குறப்போ பலகையில் வச்சு விட்றீங்க, கையில் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டேன். காசை கையில் கொடுத்தா நம்மக்கிட்ட இருக்கிற லட்சுமி போயிடுவா சார் அப்படின்னார். அதாவது பணம் செலவாகிடும் அப்படின்னு அர்த்தமா. இன்னொரு நண்பர், அவர் ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறார். ஏங்க என்னாச்சு, ஏன் இப்படி கப்பலே கவிழ்ந்தது மாதிரி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். கப்பலே கவிழ்ந்திருந்தா கூட நான் இப்படி கவலைப்பட மாட்டேன் சார், வேறு ஒன்று நடந்து போச்சுன்னார். என்னன்னு கேட்டேன். என் உச்சந்தலையில் பல்லி ஒன்று விழுந்துட்டுதுன்னார். அதுக்காகவா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆமாங்க, பல்லி உச்சந்தலையில் விழுந்தால் பலன் என்னன்னு பஞ்சாங்கத்தில் பார்த்தேன், மரணம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்படியும் ஒருத்தர், என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் எப்படி தெரியுமா, தினமும் வலது காலை வச்சு தான் ஆஃபீஸுக்கு உள்ளே நுழைவார். என்றைக்காவது தவறுதலாக இடது காலை வச்சு உள்ளே வந்துட்டார்னா அன்னைக்கு பூரா மனசு சங்கடப்படுவார், எந்த வேலையும் சரியாக ஓடாது. கேரம் போர்டு ஆடுற ஒருத்தர் எப்போ ஆட உட்காந்தாலும் ஸ்ட்ரைக்கரை கை தவறி கீழே விழற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஆட உட்காருவார். ஏன்னா எப்போ ஒரு தடவை நிஜமாகவே அது வந்து கை தவறி கீழே விழுந்திருக்குது, அன்னைக்கு பிரமாதமாக ஜெயிச்சுட்டார், உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டார், கை தவறுனா லாபம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதையே பழக்கமாக்கிக்கிட்டார். பூனை குறுக்க போனால் சகனம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆனால் ஒருத்தர் எப்படி தெரியுமா, அவர் வெளியில் கிளம்புற சமயம் பக்கத்து வீட்டு ரேடியோவில் மியாவ் மியாவ் பூனை குட்டின்னு பாட்டு சத்தம் கேட்டால் கூட போதும், சகனம் சரியில்லைன்னு பிரயாணத்தை கேன்சல் பண்ணிவிடுவார். இப்போ இவ்வளவு எதுக்கு சொல்கிறோம்னா, அளவுக்கு மீறின சகுன நம்பிக்கைகள் இருக்குது பாருங்கள், இதோட பயமும் சேர்ந்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒருத்தருடைய மனநிலையை பாதிச்சிடும். இது வந்து உளவியல் நிபுணர்கள் சொல்கிற கருத்து. வாழ்க்கையே தடுமாற வச்சிரும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு, ஒரு விதமான டிப்ரெஷன் மனநிலை, இதெல்லாம் தான் இதுக்கு காரணமாக அமையலாம். சில பேர் காய்கறி நறுக்க கத்தியை கையில் எடுத்தால் கூட நேரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது வழக்கம். அறிவு தான் மனசுக்கு வாத்தியாராக இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். அறிவு வந்து மனசு சொல்கிறபடியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டுதுன்னா இடைஞ்சல் தான். ஒருத்தருக்கு 7ஆம் நம்பர் தான் ராசியான நம்பராம், 7ஆம் தேதி தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாராம், 7 எழுத்து வர்றது மாதிரி பேரை மாற்றி வச்சுக்கிட்டார், 7 மணிக்கு தான் தினமும் எழுந்திருப்பார், 7ஆம் நம்பர் வீட்டில் தான் குடியிருக்கார், கல்யாணம் கூட 7ஆம் தேதி தான் பண்ணிக்கிட்டார். அவர் ஒரு நாள் குதிரை பந்தயத்துக்கு போனாராம், குதிரையோட பேரையெல்லாம் பார்த்தார், ஒரு குதிரையோட பேர் 7 எழுத்தில் அமைஞ்சிருந்தது, 7 தானே இவருக்கு அதிர்ஷ்ட நம்பர், அதனால் உடனே அது பேரில் பணத்தை கட்டினார். பந்தயம் நடந்தது. என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் பணம் கட்டின அந்த என்னோடய குதிரை 7ஆவதாக வந்து சேர்ந்தது சார் அப்படின்னாராம் சோகமாக. ஒரு ஆசாமி வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தான், ஏன் இப்படி ஓடுறேன்னு கேட்டார் இன்னொருத்தர். அங்கே ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறான், அதை பார்த்தேன், உடனே ஓடுறேன்னா. எங்கேன்னு கேட்டார். ஆஸ்பத்திரிக்குன்னா. ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறத பார்த்தா உடனடியாக நாம் செய்ய வேண்டியது முதல் உதவி, அதுக்கப்புறம்தான் ஆஸ்பத்திரி. இன்றைக்கி விபத்துங்கிறது சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குது. வாகன விபத்து, வெடிகுண்டு விபத்து, தீ விபத்து, கட்டடம் சரியறது, பூகம்பம், இப்படி நிறைய நடக்குது. ஒரு விபத்தை பார்த்துட்டா நம்மளில் பல பேர் நமக்கு என்னத்துக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிடுறதும் உண்டு, சில பேர் துணிஞ்சு கிட்ட போய் உதவி செய்கிறதும் உண்டு. அப்படி உதவி செய்ய நினைக்கிறவங்களுக்கு உபயோகப்படுற தகவல் இது. விபத்தில் காயமடைஞ்சவங்களை 3 பிரிவாக பிரிக்கலாமா. முதல் வகை கொஞ்சம் சீரியஸானது, உயிருக்கு உடனே ஆபத்து தரக்கூடியது, மூளைக்காயம், முகம் கழுத்து காயங்கள், இருதய நுரையீரல் காயங்கள், வயத்தில் உள்ளுறுப்பு காயங்கள், அதிகப்படியான இரத்தப்போக்கு, இதனால எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது முதல் வகை அப்படின்னு நாமளே மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கணும். இவங்களுக்கெல்லாம் உடனடியாக வந்து முதல் உதவி கொடுக்கணும், தாமதப்படுத்தாமல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு போயிடணும்.
இப்படி கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கிட்டால் அவங்களில் பல பேரை காப்பாற்றிப்படலாம். ரெண்டாவது வகை எப்படின்னா, முதல் உதவி விரைவாக கிடைச்சா உயிர் பிழைக்கக்கூடிய மார்பு காயங்கள், கைகால் எலும்பு முறிவு, இடுப்பு முதுகெலும்பு காயம், சீரான இரத்த சேதம், இப்படிப்பட்டவங்களை வந்து ரெண்டாவது வகையாக பிரிக்கணும். ஆபத்தில்லாத சிராய்ப்புகள், சிறு காயங்கள், இரத்த உறைவுகள், இதனால் பாதிக்கப்படுறவங்க மூணாவது வகை. ஒருத்தர் தலையில் அடிபட்டு நினைவு விழுந்துட்டார்னு வச்சுங்க, அவருக்கு வாந்தி வர்றதுனால புறையேறி மூச்சு அடைப்பு உண்டாகும். இப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக தலையை ஒரு பக்கமாக சாய்ச்சி வைக்கலாம். நாடி துடிப்பையும் இதய துடிப்பையும் தொட்டு பார்க்கணும். அது குறைஞ்சிருந்தாலும் சரி, நின்று இருந்தாலும் சரி, அவர் மார்பை வந்து நிமிஷத்துக்கு 80 தடவை உள்ளங்கையால் அழுத்தி இதய துடிப்பை வந்து மீட்கிறதுக்கு உதவி பண்ணணும். கழுத்தில் காயம்பட்டாலும் ஆபத்து அதிகம். கழுத்துக்கு அடியில் ஒரு துண்டை மடித்து வைக்கலாம். ரெண்டு பக்கமும் சின்ன தலையணை அல்லது துணி மடிப்புகளை வச்சு கழுத்தை அதிகமாக அசையாமல் பார்த்துக்கலாம். முதுகெலும்பு முறிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா அவரை அதிகமாக அசைய விடக்கூடாது. அதிகமாக அசைஞ்சால் தண்டு இடத்துல பாதிப்பு ஏற்பட்டு கைகால் விளங்காமல் போயிடும். அவரை ஒரு கனமான போர்வை இல்லைன்னா பாயில் படுக்க வச்சு 4 பேர் மெதுவாக தூக்கி மருத்துவ உதவிக்கு அனுப்பி வைக்கலாம். கையெலும்பு முறிஞ்சிருந்தால் முறிஞ்ச பாகத்தை உடம்போடு சேர்த்து அசையாமல் கட்டிப்பிடலாம். கால் எலும்பு முறிஞ்சிருந்தால் மற்ற காலோட சேர்த்து கட்டிப்பிடலாம். முறிஞ்ச பாகம் தொங்காமல் பார்த்துக்கணும். அப்போ தான் வீக்கம் உண்டாகாமல் இருக்கும். வெட்டு காயம், குண்டடி பட்ட காயம், இதிலெல்லாம் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். ரத்தம் வெளியேற ஆபத்து அதிகம். சுத்தமான துணியை பல மடிப்புகளை மடித்து காயத்தின் மேலே வச்சு அழுத்தமாக ஒரு 10 நிமிஷம் பிடிச்சிக்கணும். ரத்தம் நின்ன உடனே காயத்துக்கு கட்டு போடலாம். சில சமயம் காயம்பட்ட பாகத்தை உயரமாக தூக்கி பிடிச்சிக்கிட்டால் தான் ரத்த கசிவு நிற்கும். இந்த விவரங்களையெல்லாம் கொஞ்சம் மனசில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா சமயத்தில் உதவும். ஏன்னா இந்த காலத்தில் விபத்து வந்து எந்த ரூபத்தில் எப்போ வரும்னு யூகிக்கவே முடியல. நண்பர் ஒருத்தர் சொன்னார், நேற்றுக்கு பாருங்கள் சார், என் கண்ணு முன்னாடியே ஒரு சின்ன விபத்து நடந்ததுன்னார். என்னன்னு விசாரித்தோம். ஒரு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த பஸ்ஸில் பின்பக்கம் படியோரமாக நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் ரோட்டில் விழுந்துட்டார். டிரைவர் அதை கவனிக்கலை, நிறுத்தாமல் அவர் பாட்டுக்கு போகிறாருனார். கண்டக்டர் உடனே விசில் கொடுத்து பஸ்ஸை நிறுத்த வேண்டியது தானே அப்படின்னோம். அதுதான் சார் முடியாமல் போச்சுன்னார் அவர். ஏன்னு கேட்டாங்க. தவறி கீழே விழுந்ததே அந்த கண்டக்டர் தான் சார் அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் உண்மையாகவே வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு. உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருந்துக்கிட்டு வெளியில் வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு. ஒரு ஆள் இருந்தார். அவரும் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மகா கஞ்சன், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார். எச்சில் கையன்னா ஈர கையை கூட உதரமாட்டார். அப்படிப்பட்ட மனுஷன். அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்துக்கிட்டு இருந்தார். வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார். ஒரு நாள் 2 நாள் இருப்பார், அப்புறம் போயிடுவார். அந்த முனிவர் வர்றப்போலாம் இந்த ஆள் எழுந்திரிச்சு ஓடி போய் அவரை வரவேற்பான். ரொம்ப பெரிய வேதாந்தி மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பையம்மா, தர்மம் தலைகாக்கும்மா, பணம் என்ன சார் பணம், இன்னைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும், நாளைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும், எல்லாம் மாயம், எனக்கு தான் இன்னமும் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு நேரம் வரலேம்மா. அந்த முனிவரும் இந்த ஆள் இப்படி சொல்கிறத கேட்ட உடனே, ஏப்பா அப்படி சொல்கிற, இப்போ கூட நீ சரின்னு சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து இதிலிருந்து விடுபடுற ஞானத்தை போதிக்கிறேன் பார். உடனே அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஐயோ சாமி இப்போ அது எப்படிங்க முடியும், பிள்ளைங்கள்லாம் சின்ன சிறுசுங்க, அதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு கடமையை முடிச்சுட்டா நீங்கள் சொல்கிறபடி செஞ்சு விடலாம்மா. சரின்னு முனிவர் போயிடுவார். அடுத்த வருஷம் வருவார். இவன் வழக்கம் போல் வேதாந்தம் பேசுவான். சரி தீட்சை கொடுக்குறேன் வா அம்பார், பேரம்பேத்தியை பார்க்கணும், கோர்ட்டில் கேஸ் ஒன்று இருக்குது, அது முடியணும் அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் சொல்லுவான், ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் அந்த ஊருக்கு முனிவர் வந்தார். இவன் கடைக்கும் வந்தார். அப்புறம் அங்கே கல்லாவில் நம்ம ஆள் இல்லை, அவன் புள்ள தான் உட்காந்துருக்கிறான். அப்பாவை போலவே புள்ளையும் எழுந்திரிச்சு ஓடியாந்து முனிவரை வரவேற்றான். அப்பா எங்கேன்னு விசாரித்தார் முனிவர். ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, உங்ககிட்ட தீட்சை வாங்கி இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார், அது நிறைவேறாமலே போய் சேர்ந்துட்டார். போன மாதம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னார், அவ்வளவுதான் பொட்டுன்னு போயிட்டார் அப்படின்னு புலம்புனான் பையன். இதை கேட்டதும் முனிவர் சிரிச்சாரான். அவன் எங்கடா போவான், உன் அப்பன் எங்கேயும் போகல, இதோ வாழை ஆட்டிக்கிட்டு உன் காலடியிலே இருந்துகிட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு நாயை சுட்டி காட்டினாரான். என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்கான் பையன். உடனே முனிவர் அந்த நாயோட தலையில் ஒரு தட்டு தட்டி பேசுகிறா அப்படின்னாரான். உடனே அந்த நாய் வந்து வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டு தான், காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பைய அப்படின்னு தான். முனிவர் சொன்னார், அடே இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல, நீ விரும்புனா சொல், உனக்கு தீட்சை கொடுத்து என் பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறேன்,
அங்கே அழைச்சிட்டு போய் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன் வர்றியா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த நாய் சொல்லித்தான், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, நான் உண்ணாமல் தின்னாமல் ஏராளமான சொத்து சேர்த்து வச்சுட்டேன், என் பிள்ளைங்க அதோட பெருமை தெரியாமல் ராத்திரி நேரம்லாம் கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிடுவாங்க, அதனால் இப்படி நாயாக பிறந்து ராத்திரி பகலாக சுற்றி சுற்றி வந்து காவல் காத்துக்கிட்டு கிடக்கிறேன், இப்போ எப்படி சாமி வர முடியும் அப்படின்னு கேட்டுதான். அறியாமையிலேயே சுகம் கண்டு இப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் தசாவதானி திருக்குறள் பேர் ஆமையா. அவர் கேட்குறது நியாயம் தானே, இந்த காலத்து பையன் ஒருத்தன் அப்பாக்கிட்ட சொன்னான், அப்பா இன்றைக்கி நான் ஒரு ரூபா மிச்சப்படுத்தி விட்டேன் அப்படின்னு. நானும் அப்படியா என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்கார் அப்பா. டவுன் பஸ்ஸில் ஏறாமல் அது பின்னாடியே ஓடியாந்தேன், ஒரு ரூபா மிச்சந்தானே அப்படின்றான். அட பாவி, ஒரு ஆட்டோ பின்னாடி ஓடியாந்துருந்தா 10 ரூபா மிச்சமாயிருக்குமே, வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னாரான் அந்த அப்பா. ஒரு ஊரில் ஒரு சித்தர் இருந்தார், சூஃபி சித்தர். அவர் ஞானம் பெற்ற ஒரு சித்தர். ஒரு நாள் அந்த நாட்டு மன்னன் அவரை பார்க்கறதுக்காக வந்தான். என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார். நான் கடவுளை பார்க்கணும், அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னா அவன். சித்தர் கொஞ்சம் யோசனை பண்ணார், சரி போயிட்டு நாளைக்கு வாங்கினார். அதே மாதிரி மன்னன் போயிட்டு அடுத்த நாள் வந்தான். இங்கே நீ என்னோட ஒரு வாரம் தங்கியிருக்க வேண்டியிருக்கும்னார். சரின்னா ஒரு பிச்சை பாத்திரத்தை தூக்கி கையில் கொடுத்தார். அவனுக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் வாங்கிக்கிட்டான். வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். இதை ஒன்றும் செய்ய வேணா, இதை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு போ, வீடு வீடாக பிச்சை எடுத்துக்கிட்டு வா, அப்படி வந்த பிறகு தான் உனக்கு சாப்பாடும் ஓய்வும் கிடைக்கும். ஒரு வாரம் அப்படி செய், அதுக்கப்புறம் 8வது நாள் நாம் கடவுளை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னார். இப்படி இவர் சொன்னதை கேட்டதும் அந்த அரசனுக்கு அதிர்ச்சி ஆயிட்டது, ஒரு மாதிரி ஆயிட்டான். தன்னுடைய சொந்த நாட்டில் சொந்த குடிமக்கள் கிட்ட போய் பிச்சை எடுக்கிறதா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தான். அதுக்கப்புறம் மெதுவாக அவன் அந்த சித்தரை பார்த்தான். ஐயா, சொந்த நாட்டிலேயே பிச்சை எடுக்கிறதுன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, நான் வேணும்னா வெளி தேசத்தில் எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கவா அப்படின்னு கேட்டான். இதுக்கு அந்த சித்தர் ஒரு சம்மதிக்கலை. இதை பாரு, உன்னால் பிச்சை எடுக்க முடியலன்னா பேசாமல் திரும்பி அரண்மனைக்கே போயிடு, அதுக்கப்புறம் கடவுளை பற்றிலாம் பேசுகிறதுக்கு என்னை தேடிக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு விட்டார். மன்னன் தயங்கினான், இருந்தாலும் மனசை சரி பண்ணிட்டு சம்மதித்தான். சரிங்க, ஒரு வாரம் இங்கே தங்குறேன், நீங்கள் சொல்கிறது மாதிரி பக்கத்து கிராமங்களுக்கு போகிறேன், வீடு வீடாக பிச்சை எடுக்கிறேன் வர்றேன் அப்படின்னா. ஒரு வாரம் தெரு தெருவாக பிச்சை பாத்திரத்தோடு அலைஞ்சான். சொந்த ஊரில் சொந்த குடிமக்கள்கிட்ட பிச்சை எடுத்தான். 7 நாள் முடிஞ்சுது. 8வது நாள் அந்த சித்தர் மன்னனை கூப்பிட்டார். இப்படி வாழ்னார் வந்தான். இனிமே நீ கடவுளை பற்றி என்கிட்ட கேட்கலாம்னார். இனிமே கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை சுவாமின்னா இவன். ஒரு வார காலம் பிச்சை எடுத்த பிறகு தான் கடவுளை காண முடியும் அப்படின்னு நான் கனவு கூட காணவில்லைன்னா. அப்படின்னா நீ பிச்சை எடுத்த காலத்தில் அப்படி என்ன தான் நடந்தது அப்படின்னு கேட்டார் அவர். சுவாமி, ஒரு வார காலம் பிச்சை எடுத்ததில் என்னுடைய ஆணவம் அழிஞ்சிட்டுது, அது இப்போ இருக்கிற இடமே தெரியல, இப்போ அதை காணவே காணோம். பிச்சைக்காரனாக இருந்தப்போ பெற்றதை மன்னனாக இருக்கும்போது பெற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மன்னன். அடக்கம் பிறந்தவுடன் தெய்வீக கதவுகள் திறந்து கொள்ளுகின்றன அப்படிங்கிறார் ஓஷோ. நம்மால் ஒருத்தன் ஆணவம் அழியணுங்கிறதுக்காக ஒரு திருவோட்டை எடுத்துக்கிட்டு தெரு தெருவாக பிச்சை எடுக்க ஆரம்பித்தான். என்ன, தெய்வீக கதவுகள் திறந்துதா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். தெய்வீக கதவு திறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டு கதவு சாத்திக்கிட்டுதுன்னா. என்னடா சொல்கிறேன்னார், இனிமேல் வீட்டுக்குள்ளேயே வர வேணாம், இதையே தொழிலாக வச்சுக்கோ அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டாங்க சார் அப்படின்னா. ஒருத்தர் ரொம்ப கவலையோடு உட்காந்துருந்தார். எதை பற்றி சார் கவலைப்படுறீங்கன்னு கேட்டோம். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறேன்னார். ஏன்னு கேட்டோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார், எதிர்காலம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதையே புரியலன்னார். இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் பல பேருக்கு எதிர்காலம் இருட்டாக தான் தெரியுது, அவங்களாம் இந்த கதையை கொஞ்சம் கேட்கணும். ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த மலை ரொம்ப உயரமானது, அடர்த்தியாக செடி கொடிகள் மரங்கள் அதில் மண்டி கிடக்குது. பகல் வேளையில் இருட்டாக தான் இருக்கும், அவ்வளோ அடர்த்தி. அந்த மலை உச்சியில் ஒரு கோவில். முத நாள் ராத்திரியே புறப்பட்டால் தான் காலையில் அந்த கோவிலுக்கு போய் சேர முடியும். கிராமத்து இளைஞன் ஒருத்தன் அந்த மலை உச்சிக்கு போக வேண்டியிருந்தது. கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு முத நாள் ராத்திரியே புறப்பட்டான்.
புறம்பட்டு போனவன் கிராமத்து எல்லையிலேயே நின்றுட்டான். ஏன் தெரியுமா? அவன் கையில் இருந்த விளக்கோட வெளிச்சம் 10 அடி தூரத்துக்கு தான் தெரியுது. அது வரைக்கும் தான் பாதை தெளிவாக இருக்குது. அதுக்கு அப்பாலையெல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதை புரியல. இவன் யோசனை பண்ணி பார்த்தான். மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம், 10 அடி தூரம் தானே வெளிச்சம் தெரியுது, அப்படின்னா நாம் 10 அடி தூரம் தானே போக முடியும், அதுக்கு அந்தாண்ட ஒரே இருட்டாக இருக்குதே, அதில் எப்படி நாம் நடந்து போகிறது, நாம் ரொம்ப தூரம் நடந்து போய் ஆகணுமே, அப்படிப்பட்ட நினப்பெல்லாம் அவனுக்கு வந்துட்டுது. இதுதான் அவன் மனசில் ஏற்பட்ட தயக்கம். இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த இளம் ஆசாமி புறப்பட்ட இடத்துலேயே நின்றுக்கிட்டுருக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் கையில் இதை விட சின்னதாக ஒரு விளக்கு வச்சுருந்தார். அது எப்படின்னா, அது ஒரு 5 அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் காட்டுது, அவ்வளவு சின்ன விளக்கு. அவரும் மலை உச்சிக்கு போகிறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து இவன் கேட்டான், என்ன பெரியவரே, இவ்வளவு சின்ன விளக்கை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துக்கு எப்படி மலையேற போகிறீங்க அப்படின்னு கேட்டான். நீ ஏன் இப்படி தயங்கிட்டே நிற்கிறேன்னு கேட்டார் பெரியவர். என்கிட்ட இருக்கிற விளக்கு 10 அடி தூரத்துக்கு தான் பாதையை காட்டுதுன்னா. இப்போ பெரியவர் சொன்னார், தம்பி, உன் கையில் இருக்கிற விளக்கு கொடுக்குற வெளிச்சத்தை வச்சு நீ முதல்ல 10 அடி தூரம் முன்னாடி போ, 10வது அடியில் போய் நின்றுக்கிட்டு பாரு, மறுபடியும் ஒரு 10 அடி தூரத்துக்கு பாதை தெரியும். இப்படி உன் கையில் இருக்கிற விளக்கு தொடர்ந்து வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்கும். நீ முன்னேற முன்னேற அந்த வெளிச்சமும் முன்னேறும். அதனால் எத்தனை கிலோமீட்டர் தூரம் வேணும்னாலும் நீ இந்த 10 அடி தூர வெளிச்சத்தை வச்சுக்கிட்டே நீ போயிடலாம், புறப்படு அப்படின்னார். இப்போ தான் அந்த பெரியவர் சொன்னது இளைஞனுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சுதான். உடனே உற்சாகமாக புறப்பட்டான், உச்சிக்கு போய் சேர்ந்தான். இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீண்ட கால திட்டம் ஒன்று போடும் பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுலேயே உங்கள் எதிர்காலம் மறைஞ்சிருக்குது. கண் முன்னாடி தெரியறத வச்சு ஆரம்பிங்க, போக போக வழி தானாக புலப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். பெரிய பயணங்களையெல்லாம் இப்படி தான் நடத்த வேண்டியிருக்கும். ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சா ஓடி போய் சேர்ந்து விடலாம், மலைச்சு போய் நின்றுட்டா நின்றுகிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம ஆள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. ஒருத்தன் அப்படி தான் நீண்ட தூர பிரயாணம் ஒன்று புறப்பட்டான். ரயில் போய்கிட்டே இருந்தது. கொஞ்சம் தூரம் போச்சு, பாதி வழியில் கையில் வச்சுருந்த டிக்கெட்டை காற்றுல விட்டுட்டான். ஐயோ, என் டிக்கெட்டு போயிட்டுதே, டிக்கெட்டு போயிட்டுதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் இருந்த பெரியவர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு, கவலைப்படாத தம்பி, போனால் போகுது, வேறு டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னார். அதுக்கு அவன் சொல்கிறான், சார், நான் அதுக்காக அழலை, அந்த டிக்கெட்டு கிடைச்சாதானே நான் எந்த ஊருக்கு போகணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கும் அவன் மனைவிக்கும் சண்டை. இவன் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டான். நேராக தன்னுடைய நண்பன் ஒருத்தனை தேடிட்டு போனான். அந்த நண்பன் எப்படின்னா, எதுக்கும் அசர மாட்டான், எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பான். அவங்ககிட்ட போய் இவன் யோசனை கேட்டான். அது சரி, நீ எப்படி எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிற, என்னால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு கேட்டான். என்ன நடந்தது சொல்லுன்னா, அவன், வீட்டில் எனக்கும் என் மனைவிக்கும் தகராறு, நிம்மதி இல்லை, அதுதான் இங்கே வந்தேன் உங்ககிட்ட யோசனை கேட்கலாமேன்னு அப்படின்னு விவரத்தை சொன்னான். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இவன் சொன்னான், இந்த பாருப்பா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எனக்கு 2 மனைவிகள், 2 வீடு, ஒரு வீட்டில் சண்டை வந்துட்டுதுன்னா நேராக இன்னொரு வீட்டுக்கு வந்துடுவேன், இங்கே சண்டை வந்துட்டுதுன்னா நேராக அங்கே போயிடுவேன், 2 குடும்பம் இருக்கிறதுனால இப்படி ஒரு வசதி, இதுதான் என்னுடைய மகிழ்ச்சியின் ரகசியம் அப்படின்னானான். ஓ, அப்படியா விஷயம், இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், உன்னுடைய யோசனைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் திரும்பி வந்துட்டான். அங்கே எங்கே தேடினான், ஒரு வாரத்துக்குள்ளே இன்னொரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டான். இப்போ இவனுக்கு 2 வீடு ஆகிட்டுது. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, இவன் 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தானே, இந்த செய்தி முதல் மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு. போனான், அது கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிவிட்டு கதவை சாத்தி விட்டுது. இனிமேல் இந்த பக்கம் வராத, எனக்கு தெரியாமல் எப்படி நீ இன்னொரு கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டி விட்டுது. இவன் அதனால் என்ன பரவாயில்லன்னு நேராக 2வது மனைவி வீட்டுக்கு போனான். அங்கே பார்த்து, நீ எனக்கு கல்யாணம் பண்ணுறது மட்டும் ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுவும் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி விட்டுது. இவன் வீதிக்கு வந்துட்டான். இங்கேயும் போக முடியல, அங்கேயும் போக முடியல. என்ன இது, அவன் சொல்லி கொடுத்த யோசனை ஒன்றும் சரியாக வரலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தான். வழியில் ஒரு பாழடைஞ்ச மண்டபம். சரி, இன்னைக்கு ராத்திரி இங்கேயே படுத்துருவோம், வேறு எங்கேயும் போய் படுத்துவோம் முடியாது, அதான் 2 பேரும் விரட்டி விட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மண்டபத்தில் போய் ஒரு தூணில் ஓரமாக சாஞ்சி உக்காந்தான். அப்போ எதுத்தாப்புல இன்னொரு தூண் ஓரமாக யாரோ அசைகிறது மாதிரி தெரிஞ்சுது, லேசான இருட்டில். யாரப்பா அது அப்படின்னு கிட்ட போய் பார்க்குறான். அப்புறம் தான் தெரியுது,
அவன் யார் தெரியுமா, இவனுக்கு யோசனை சொன்னால ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி அவன் அங்கே படுத்து கிடக்கிறான். டேய் நீயா, நீ எப்படிறா இங்கே வந்த அப்படின்னா, ரெண்டு வீட்லேயும் சண்டை வந்துட்டுது, அதுதான் இங்கே வந்தேன் படுத்து தூங்கலாமேன்னு அப்படின்னா, ரெண்டு வீடு இருக்கிறது சௌரியம்னு என்கிட்ட சொன்னியப்பா அப்படின்னா இவன். நான் அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டுன்னு அவன் என்னடா காரணம்னு கேட்டான். அது வந்து வேற ஒன்றும் இல்லை, தினமும் ராத்திரியில் இந்த மண்டபத்தில் தனியாக படுக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்தது, எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டது, அதுக்காக தான் உங்ககிட்ட அப்படி ஒரு யோசனை சொன்னேன். இப்போ நீ வந்ததுனால நான் எனக்கு துணை கிடச்சிட்டுது, இப்போ நம்ம ரெண்டு பேரும் துணையாக இங்கே படுத்துக்கலாம், நீ அந்த தூணில் சாஞ்சிக்கோ நான் இந்த தூணில் சாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துவங்க ஆரம்பிச்சிட்டானோ. அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து முடிவுகள் எடுக்கிற விஷயத்தில் இந்த ஆள் மாதிரி தான் பல பேர் நடந்துக்கிறோம் அப்படிங்கிறார். அதாவது உலக புகழ்பெற்ற மனோதத்துவ மேதை எம் ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர். அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கறதுலேருந்து கல்யாணம் பண்ணுறது வீடு கட்டுறது வரைக்கும் அடுத்தவங்க பேச்சை கேட்டு வீணாக போகிறவங்க தான் அதிகம். அறிவுரை கேட்கறதுல தப்பு இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி சரியாக சிந்திச்சு பார்க்கறதில்ல, அதுதான் தப்பு. சில பேர் வந்து அறிவுரை சொல்கிறதுலேயே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஏன் சார் ரெண்டு சம்சாரத்தோட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமானு கேட்டாராம் ஒருத்தர். அது எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம் அவர். ஏன்னு கேட்டிருக்கார், ஏன்னா எனக்கு மூணு சம்சாரம் அப்படின்னாராம் அவர். ஒரு சாலையில போக்குவரத்து நெரிசல், ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார், கூட்டத்தில் ஒருத்தர் கத்துறார், உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் ஓடி போய் தகவல் கொடுக்குறார். கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வருது, அடிபட்டவரை கொண்டுகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குது, அங்கே அவசர வைத்தியம் அவர் பொழைச்சிக்கிறார். ஆம்புலன்ஸுங்கிற ஒரு வசதி இல்லைன்னா அவரை அவ்வளவு சீக்கிரத்தில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு போக முடியுமா? ஆபத்துக்கு உதவுகிற நண்பர் மாதிரி இந்த ஆம்புலன்ஸ். அந்த காலத்தில் போர்கள் அதிகம், அதில் அடிபடுறவங்களும் அதிகம், அடிபட்டு கிடக்கிற போர் வீரர்களை அவசரமாக மருத்துவர்கிட்ட கொண்டுகிட்டு போகணும். எப்படி கொண்டுகிட்டு போகிறது? ஒரு கனமான துணியை தூளி மாதிரி கட்டுவாங்க, குழந்தைகளை வந்து தூங்க வைக்கிறதுக்காக துணியில் தொட்டில் கட்டுறோம்ல அது மாதிரி, அந்த தூளியில் அடிபட்டவங்களை படுக்க வைப்பாங்க, அப்படியே தூக்கிக்கிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் தான் மருத்துவ சிகிச்சை. இதுதான் ஆரம்ப காலத்தில் நடந்துகிட்டு இருந்தது. இதில் என்ன ஒரு சிரமம்னா அவசரமாக கொண்டுகிட்டு போய் சேர்க்க முடியாது, அதனால் பாதி வழியிலேயே அவங்க போய் சேர்ந்துருவாங்க பல பேர். சரி கொஞ்சம் சீக்கிரமாக அவங்கள கொண்டுட்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசனை பண்ணாங்க. குதிரை மேலே ஏற்றி கொண்டுட்டு போனால் என்ன அப்படின்னு ஒரு யோசனை, அது மாதிரியே செஞ்சு பார்த்தாங்க. அது இன்னமும் ஆபத்தாக போட்டுது. குதிரை ஓடுற வேகத்துக்கும் அது போடுற குழுக்களுக்கும் அடிபட்டு கிடக்கிறவனால ஈடு கொடுக்க முடியுமா? அலுங்காமல் குலுங்காமல் கொண்டுட்டு போக வேண்டிய விஷயம் இல்லை இது. சரி குதிரை முதுகில் அவனை வந்து கொண்டுட்டு போக வேணாம், குதிரை வண்டியில் கொண்டுட்டு போனால் என்ன? நாலு சக்கரம் உள்ள ஒரு குதிரை வண்டியை தயார் பண்ண வேண்டியது, அதை வந்து ஆம்புலன்ஸாக உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. 1487 இது பழக்கத்துக்கு வந்து தான், இது கொஞ்சம் சௌகரியமாக தெரிஞ்சுது. அதனால் 1792 வரைக்கும் இந்த முறை தான் நீடிச்சு தான். ஒரு பிரெஞ்சு மருத்துவர், அவர் பேர் வந்து பேரன் டொமினிக், அவர் என்ன பண்ணாருன்னா குதிரை வண்டியில் படுக்கை வசதியை ஏற்படுத்தினார். முதல் உதவி செய்யறதுக்கு தேவையானதையெல்லாம் அதில் வச்சார். எங்கேயாவது ஒருத்தர் காயம்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா அங்கேயே போய் வேண்டிய உதவிகளை பண்ணார். தன்னார்வ தொண்டர்களையும் இந்த பணியில் அவர் ஈடுபடுத்தினாராம். 1864 ஜெனீவா ஒப்பந்தம் ஏற்பட்டது இல்லையா, அப்போ தான் ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்கு மோட்டார் வாகனங்களையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு விதமான ஆம்புலன்ஸ் சேவையும் நடந்துதான். அதாவது ராட்சத பலூன்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் ஆம்புலன்ஸாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. முதல் தடவையாக அமெரிக்காவில் 1930 தான் ஒரு முழுமையான ஆம்புலன்ஸ் வாகனம் நடமாட ஆரம்பிச்சுதான். அதாவது அதில் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், ட்ரிப்ஸ் மாதிரி அவசர தேவை உபகரணங்கள் இருக்கும், ஒரு மருத்துவர் இருப்பார், ஒரு நர்ஸ் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் வசதி வந்த பிறகு தான் பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டது. இப்பெல்லாம் இந்த ஆம்புலன்ஸ் சேவை எவ்வளவோ முன்னேற்றம் கண்டிருக்கு. மோட்டார் வாகனம் மட்டும் இல்லை, படகு, ஹெலிகாப்டர், விமானங்கள் இதெல்லாம் கூட இப்போ இந்த பணிக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கு. ஆபத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்துட்டா உடனே அவனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்து இன்னொரு மனுஷனுக்கு ஏற்படத்தான் செய்யுது. அதனால தான் காலம் ஏதோ கொஞ்சம் ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருக்குது. அடிபட்டு கிடக்கிற ஒருத்தனை பார்த்த உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணத்தான் ஓடுவான் யாராக இருந்தாலும். ஒரு ஆள் வந்து அடிபட்டு விழுந்தான், அதை பார்த்த உடனே ஒருத்தன் அவசரமாக ஓடினான், கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்து அங்கே நிற்கிறான். யார் அது உனக்கு தெரிஞ்ச டாக்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அவன் என் கூட பிறந்த தம்பி. ஆக்சிடென்ட்னா எப்படி இருக்கும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான், நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அதுக்கு தான் அவசரமாக ஓடி போய் அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னானான். ஒரு நீதிமன்றம்
அங்கே ஒரு கொலை வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வழக்கறிஞர் ரொம்ப தீவிரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிறார். தன்னுடைய கட்சிக்காரர் நிரபராதிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் சார்பாக வாதாடுறதுக்கே ஒத்துக்கிட்டார். அப்படி அவர் மும்முரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவசரமாக தந்தி ஒன்று வந்து சேர்ந்தது. அதை வாங்கி படித்து பார்த்தார். அதுக்கப்புறம் அதை மடித்து தன்னுடைய கோட்டு பையில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாதாட ஆரம்பிச்சிட்டார். பேசி முடித்தார். அதுக்கப்புறம் அங்கே கோர்ட்டில் இருந்த சக வக்கீல்கள் அவர்கிட்ட வந்தாங்க. தந்தி ஒன்று வந்ததே என்ன விஷயம் அப்படின்னு விசாரித்தாங்களாம். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், ஊரில் சிகிச்சைக்காக போயிருந்த என்னுடைய மனைவி இறந்து போனதாக தந்தி வந்திருக்குது அப்படின்னாராம். மற்ற வக்கீல்களுக்கு அதிர்ச்சி, என்னங்க இது, மனைவி இறந்ததை விட கேஸ் முக்கியமாக உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இறந்து போன என் மனைவி மறுபடியும் திரும்பி வர போகிறதில்ல, ஆனால் என்னுடைய கட்சிக்காரர் ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டார், அவரும் நிரபராதி, அவர் உசரை நான் காப்பாற்ற வேணாமா, இதுதான் என்னுடைய கடமை அப்படின்னாராம். இப்படி இவர் சொன்னதும் எல்லாரும் அப்படியே தகைச்சு போய் நின்றுட்டாங்களாம். சரி, கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த வழக்கறிஞர் யார் தெரியுமா? அவர் தான் இரும்பு மனிதர், சர்தார் வல்லபாய் பட்டேல். குஜராத் மாநிலத்தில் 1875 அக்டோபர் 31 அன்றைக்கு ஜாவேரி பாய் அப்படிங்கிறவருக்கு 4வது பிள்ளையாக அவர் பிறந்தாராம். இந்த ஜாவேரி பாய் யார் தெரியுமா? ஜான்சி ராணி லட்சுமி பாய் போர்படையில் ஒரு வீரராக பணிபுரிஞ்சவர். இளம் வயசில் வல்லபாய் படையில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிருக்கார். விடாமுயற்சி வெற்றியை கொடுத்தது. கல்லூரியிலையும் காலடி வச்சார். அதுக்கப்புறம் வக்கீல் பட்டத்தையும் வாங்கினார். பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்த சமயம் குஜராத்தை சேர்ந்த பர்டோலி தாலுக்காவில் விவசாயிகள் மேலே அரசாங்கம் திடீர்னு நிலவரியை வசதிப்பட்டு தான். ஏழை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அரசாங்கம் வரி செலுத்தாத விவசாயிகளின் நிலங்களையெல்லாம் ஜப்தி செஞ்சுதான். அரசாங்கத்தை எதிர்க்கிறவங்களையெல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்களாம். சில பேர் வீடு வாசல் ஆடு மாட்டையெல்லாம் விற்று கூட வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க. வழக்கறிஞர் வல்லபாய் படேல் வந்து நிலவரியை உடனே ரத்து பண்ணணும் அப்படின்னு பம்பாய் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார். எந்த பலனும் இல்லை. உடனே எல்லா விவசாயிகளையும் அணி திரட்டினார். அதுக்கு தானே தலைமை தாங்கினார். சத்தியாகிரகம் நடத்தினார். அந்த பகுதியில் எந்த வேலையும் நடக்கலை. வேறு வழி இல்லை. ஆட்சியாளர்கள் உடனே வரியை ரத்து பண்ணாங்க. சிறையில் இருந்தவங்களையெல்லாம் வெளில விட்டாங்க. 1928 ஆகஸ்ட் 6 சர்க்காருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் நிலைமை சரியாக போச்சான். வல்லபாய் படேலின் பொது சேவையை பாராட்டின பொதுமக்கள் அவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்களாம். சர்தார்னா தலைவர் அல்லது தளபதினு அர்த்தம். இரும்பு மனிதர்னு இவருக்கு பேர். இருந்தாலும் நகைச்சுவை உணர்வும் இவருக்கு நிறைய உண்டு. ஒரு தடவை ஒரு பத்திரிகை நிருபர் வந்திருக்கார் சர்தார் பட்டேல்கிட்ட, அவருக்கு பிடிச்ச பண்பாடு கலாச்சாரம் எது அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. அதனால் அவரை பார்த்து கேட்டாராம், ஏங்க உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர் எது அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு சர்தார் பட்டேல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்ச கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னாராம். ஒரே ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேர் கொடையாளிப்பட்டி. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஊர் மக்களும். யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பாங்க. கொடையாளிகள் நிறைந்த ஊர். இனாமா மட்டும் இல்லை, கடனாகவும் பணம் கொடுப்பாங்க. யாருக்காவது அவசரமாக பணம் தேவைப்பட்டதுன்னு வச்சுங்க, அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம். பத்திரம் தேவையில்லை, சாட்சி தேவையில்லை, ஜாமீன் தேவையில்லை, எந்த உத்தரவாதமும் கேட்காமல் பணம் கொடுத்துருவாங்க. நம்மளால் ஒருத்தனுக்கு பணம் தேவைப்பட்டது, சொந்த பந்தமெல்லாம் கேட்டு பார்த்தா யாரும் கொடுக்குற வழியாக தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க சௌகரியத்தை பார்க்குறவங்க, அடுத்தவங்க சௌகரியத்தை பற்றி கவலைப்படாதவங்க. இவன் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டு சோர்ந்து போய் உக்காந்துட்டான். அந்த நேரம்தான் கொடையாளிப்பட்டியை பற்றி கேள்விப்பட்டான். அப்படி ஒரு ஊர் இருக்கிறது தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு வழி கேட்டுக்கிட்டு ஒரு நாள் புறப்பட்டு போனான். வயல்காட்டு வழியாக போக வேண்டியிருந்தது. மெதுவாக நடந்து ஊர் எல்லைக்கு வந்துட்டான். ரெண்டு பக்கமும் விவசாய வேலைகள் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஏர் உழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு ஆளை பாம்பு கடிச்சுட்டுது. பக்கத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஓடி வந்தாங்க. அவசரமாக செய்ய வேண்டிய முதல் உதவியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, பலன் இல்லை. அந்த ஆள் செத்து போட்டான். அவன் செத்து விட்டான்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி வரப்பு மேலே போட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு ஆள் இவனை பார்த்து சொன்னான், ஐயா நீங்கள் போகிற வழியில் இவன் சொந்தக்காரன், இவனுக்கு சோறு கொண்டுகிட்டு வருவான், இவன் இங்கே செத்து விட்டான்னு அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னா. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, பாம்பு கடிச்சுட்டுதுன்னதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க, செத்து விட்டான்னதும் பேசாமல் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே நடந்து போகிறான்.
எதிரில் சோறு கொண்டுகிட்டு ஒரு ஆள் வந்தான். இவன் விவரத்தை சொன்னான். அங்கே உங்கள் சொந்தக்காரன் பாம்பு கடிச்சு செத்து போட்டான் அப்படின்னா, அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக நின்னான். அதுக்கப்புறமா அங்கேயே வரப்பில் உட்காந்து கொண்டுகிட்டு வந்த சோத்தை தானே சாப்பிட்டு முடித்தான். பேசாமல் எழுந்திரிச்சு திரும்பி போட்டான். கொஞ்சம் கூட பதறல, அழலை. இப்படியும் ஒரு ஊரா அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இவன் ஊருக்குள்ளே போனான். ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பணம் கேட்டான். அவரும் இவனோட பேரையும் ஊரையும் மட்டும் விசாரிச்சுக்கிட்டு தேவையான பணத்தை கொடுத்துட்டார். பணத்தை வாங்கிட்ட பிறகு தன்னுடைய மனசை அரிச்சிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை பற்றி கேட்டான். ஐயா, வழியில் ஒருத்தன் செத்துட்டான், அவனை அப்படியே தூக்கி வரப்பில் போட்டுட்டு எல்லாரும் வயல்வெளி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா, இதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், ஆமாம் அப்படி தான் செய்வோம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புகிறப்போ அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னா, ஏன் உங்கள் ஊரில் யாராவது செத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். என்ன இப்படி கேட்குறீங்க, எங்கள் ஊரில் எல்லாம் பணத்தை தூக்க விட மாட்டாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, கட்டி புரண்டு அழுது புலம்பி தீர்த்துருவாங்க அப்படின்னா இவன். பெரியவர் பார்த்தார், அவங்கிட்ட கொடுத்த பணத்தை லபக்குன்னு பறிச்சுக்கிட்டார், திருப்பி வாங்கிக்கிட்டார். இவன் பதறி போய் நிற்கிறான். அவர் சொன்னார், பணத்தையே விட மாட்டேன்னு கட்டுப்பிடிச்சி அழுதா, நான் கொடுத்த பணத்தை மட்டும் எப்படி திருப்பி கொடுக்க போகிறேன், போயிட்டு வா அப்படின்னு விரட்டி விட்டாரான். இந்த கதையை நண்பர் ஒருத்தர் சொன்னார். கதை வேடிக்கையாக தெரிஞ்சால் கூட இதில் கருத்து உண்டு. பணம் பிணம் இது ரெண்டையுமே விடுறதுக்கு அவ்வளவு சுலபமாக மனம் வர்றதில்லை. இந்த ரெண்டு விஷயங்கள்லேயும் அறிவார்ந்த செயல்பாடு தேவை. ஒரு பேருந்து மரத்தில் மோதி விட்டது, எல்லாரும் அடிபட்டு முனையிட்டு கிடக்கிறாங்க. டிரைவர் கண்டக்டர் இவங்களுக்கும் அடி, அவங்களும் ஒரு பக்கம் கிடக்கிறாங்க. ஒரு மூலையில் கிடக்கிற ஒருத்தன் மெதுவாக முக்கி முனகி கண்டக்டர் கண்டக்டர்னு சத்தம் போடுறான். கண்டக்டர் மெதுவாக நகர்ந்து அவங்ககிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறார். அவன் ரொம்ப சிரமப்பட்டு வாயை திறந்து, ஒரு 15 காசு சில்லற பாக்கி அப்படின்னான். ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் பேரில் மக்களுக்கு ரொம்ப மரியாதை, அவ்வளவு நல்லா ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு வந்தார். அவருக்கு வயசாகிட்டுது, அதனால் ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். இதை பாருங்கள், எனக்கு வயசாகிட்டுது, அதனால் இந்த அரச பொறுப்பை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் ராணியை கூப்பிட்டார். வா, நாம் இனிமேல் இங்கே இருக்க வேணாம், காட்டுக்கு போய் தவம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டார். இந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மக்கள் உடனே கூட்டம் கூட்டமாக அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. மன்னரை போய் பார்க்குறாங்க. அரசே, தாங்கள் வந்து எங்களுக்கு தந்தை மாதிரி, நீங்கள் காட்டுக்கு போயிட்டால் நாங்கள்லாம் இங்கே எப்படி இருக்க முடியும், எங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வர்றீங்க, இது மாதிரியான ஒரு அரசாட்சி இல்லைன்னா மக்கள் வந்து வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வயசாகிட்ட காரணத்தினால இந்த முடிவுக்கு வர வேண்டியிருக்குது அப்படின்னாரா ராஜா. அப்படின்னா நீங்கள் காட்டுக்கு போக வேணாம், நாங்கள் போகிறோம், நாங்கள் அங்கே போய் தவம் பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம், கடவுள் வருவார், அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்களாம். அப்படி சொல்லிவிட்டு உடனே எல்லோரும் காட்டுக்கு போனாங்க. நாட்டு மக்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக வந்து காட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுறதை பார்த்தார் கடவுள். உடனே புறப்பட்டு வந்தார். எல்லாரும் இப்படி வந்து உட்காந்துருக்குறீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். உடனே மக்கள் எல்லாரும் ஒரு குரலில் சொன்னாங்க, சுவாமி, எங்கள் மன்னன் ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக இருக்கணும், அவர் வந்து மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்தோடும் இருந்தால் தான் நாங்கள் அமைதியாக வாழ முடியும் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னார் ஆண்டவன். எங்கள் மன்னருக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆயுளை கொடுங்கோ அப்படின்னாங்க. அவ்வளவு தானே, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவன் போயிட்டார். மக்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தாங்க. மன்னா, கடவுள் வரம் கொடுத்துட்டார், நீங்கள் 100 வருஷம் வாழ போகிறீங்க அப்படின்னாங்க. இதை கேட்டதும் ராணி ராஜாவை வணங்கி, நான் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு புறப்பட்டாங்க. உடனே மக்கள் என்ன நினச்சாங்க தெரியுமா, ஐயோ, நாம் ராஜாவுக்கு மட்டும்தானே நீண்ட ஆயுள் வேணும்னு வரம் வாங்கினோம், ராணிக்கு வாங்கலையே, அதுதான் கோபத்தில் புறப்பட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாங்க. ஆனால் ராணி நினச்சது அது இல்லை. ராணி போய் தவம் பண்ணாங்க, கடவுள் காட்சி கொடுத்தார். இவங்க கேட்குறாங்க, சுவாமி, ராஜாவுக்கு மட்டும் 100 வருஷம் ஆயுள்னு வரம் கொடுத்துட்டீங்க, அப்படின்னா குடிமக்களும் 100 வருஷம் இருக்கணும், இப்படிப்பட்ட குடிமக்கள் இல்லைன்னா அப்படிப்பட்ட அரசன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாங்களாம். ஆண்டவன் பார்த்தார், சரி, அவங்களும் 100 வருஷம் வாழ்வாங்க, அது மட்டும் இல்லை, நீயும் 100 காலம் வாழ வரமளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார். இதில் ஆண்டவன் வர்றதும் மறையிறதும் முக்கியமில்லை. இதில் கவனிக்க வேண்டியது ஆள்கிறவனின் விசால மனம், குடிமக்களின் விசால மனம்,
ஆள்கிறவன் மனைவியினுடைய விசாலமானம். இப்படி ஒரு நாடு இருந்துட்டுதுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை நினச்சி பாருங்கள். அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க, இதய வாசல் திறந்தே இருக்கணும், இதயத்தின் கதவுகளை மூடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், என்னுடைய இதய வாசல் எப்பவும் திறந்தே தான் இருக்குதுன்னார். எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். டாக்டரே சொல்லிவிட்டார், என்னுடைய இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு, வால்வு சரியில்லையா அப்படிங்கிறார். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு விவரமே தெரியாது. அவன் ஒரு முட்டாளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவன் தான் அடுத்தபடியாக ஆட்சிக்கு வர வேண்டியவன். ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டிய ஒருத்தன் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் உள்ள கவலை. மன்னர் வந்து அமைச்சர்களை கூட்டினார், ஆலோசனை கேட்டார் என்ன பண்ணலாம்னு. இவனை இன்னொரு நாட்டு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி பார்க்கலாம், அங்கே போய் படிச்சுட்டு வரட்டும், நிறைய படிச்சுட்டு நல்ல ஞானத்தோடு திரும்பி வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்க சொன்ன ஆலோசனை. மன்னருக்கும் அது சரின்னு தோணுச்சு. மகனை வந்து வெளி தேசத்துக்கு அனுப்பி வச்சார். இவனும் போனான், ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தான், நிறைய படித்தான். அதுக்கப்புறம் தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதினான், தந்தையே நான் நிறைய படிச்சுட்டேன், இனிமேல் நாடு திரும்பலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு எழுதினான். மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதாவது புள்ள படிச்சுட்டான் அப்படிங்கிற ஆனந்தம். உடனே பையன் திரும்பி வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணார். இளவரசன் நாடு திரும்பினான். அதை கொண்டாடுறதுக்காக அரண்மனையில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. முக்கியமானவங்கள்லாம் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த விருந்துக்கு முனிவர் ஒருத்தரும் வந்திருந்தார். அவர் இளவரசன் கிட்டே போய் உட்காந்து விசாரிக்கிறார், என்னப்பா எப்படி படிச்சிருக்கிற அப்படின்னு கேட்டார். நிறைய படிச்சுட்டு வந்திருக்கிறேங்க அப்படின்னாவன். என்னெல்லாம் படித்த அப்படின்னாரான். எல்லாத்தையும் விவரமாக சொல்லியிருக்கிறான். அவன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே முனிவர் என்ன பண்ணார், தன்னுடைய மோதிரத்தை கழட்டி உள்ளங்கையில் வச்சு அப்படியே மூடிக்கிட்டாரான். அப்படியே கையை நீட்டி அவன் முன்னாடி காட்டினார், இந்த பாருப்பா என் கைக்குள்ளே என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாரான். இளவரசன் ஒரு கணம் யோசித்தான். அதுக்கப்புறம், உங்கள் கைக்குள்ளே இருக்கிறது வட்டமான ஒரு பொருள், நடுவில் ஒரு துளை இருக்கும் அப்படின்னானான். முனிவர் தகச்சு போட்டார், பையன் பெரிய அறிவாளி ஆகிட்டான் போல இருக்க அப்படின்னு நினச்சிட்டார். அதுக்கப்புறம் கேட்டார், சரி என் கையில் இருக்கிறது வட்டமான பொருள் நடுவில் துளை இருக்குங்கிறத சொல்லிவிட்டேன், அதோட பேர் என்ன அதை சொல்லு அப்படின்னாரான். இளவரசன் கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கான். அப்புறம் சொன்னானா, முனிவரே நான் படித்த விஞ்ஞானம் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு உதவலை, இருந்தாலும் பதில் சொல்கிறேன், அது ஒரு வண்டி சக்கரம் அப்படின்னானான். இப்போ தான் முனிவர் யோசிச்சாராம், அவருக்கு புரிஞ்சுதான், அதாவது முட்டாளை படிக்க வைக்கலாம் ஆனால் சிந்திக்க வைக்க முடியாது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாராம். தகவல் அறிவு ஞானமாகாது அப்படிங்கிறார் ஓஷோ. ஏன்னா தகவல்கள் வந்து மாறுதலை ஏற்படுத்துறதில்லை, ஆனால் ஞானம்ங்கிறது மாறுதலால் உண்டாகக்கூடிய ஒன்று. அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். மனம் சரியான வழிக்கு வரணும், அதுக்கப்புறம் படிக்கிற கல்வி தான் உண்மையான கல்வி. சரி, மனம் சரியாக வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால், மனிதன் வந்து முழு மாறுதலுக்கான வழிமுறை தியானம்தான் அப்படிங்கிறார் அவர். அதனால தான் நிறைய படிச்சிருக்கேன்னு சொல்கிறவன் எல்லாம் ஞானம் உள்ளவன் நினச்சிடப்படாது. ஒருத்தர் இன்னொரு பெரிய மனிதரை அழைச்சிட்டு வந்து அறிமுகப்படுத்தினாராம், சார் நிறைய படிச்சிருக்கார், 3 MA வாங்கியிருக்கார், ஆனால் ஒரு விஷயம் அப்பப்போ கொஞ்சம் திருடுவார் அவ்வளவுதான், மற்றபடி அவர் ஒரு பெரிய அறிவாளி தான் அப்படின்னாரா. ஒரு ஆள் இருந்தார், விலங்குகள் பேரில் அவருக்கு ரொம்பவும் பிரியம். அதனால் தன்னுடைய வீட்டில் ஒரு நாயை வளர்த்தார், அதே மாதிரி கழுதையையும் வளர்த்தார். அந்த கழுதை அவர் வீட்டு கொல்ல பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம், ஏதாவது பொதி சுமக்கிற வேலை இருந்ததுன்னா அதை கவனிச்சிக்கும். அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும். நாய்க்கு அந்த வீட்டில் ராஜ உபசாரம் தான். அதுக்கு அந்த வீட்டில் ஏகப்பட்ட மரியாதை, குளிக்கிறதுக்கு தனியாக சோப்பு, 2 வேளையும் பால் பிஸ்கட்டு, மத்தியானம் சாப்பாடு, அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி வைத்தியம், ரொம்ப கொடுத்து வச்ச நாய். அந்த வீட்டு தலைவர் வெளியில் அப்படி நடைப்பயிற்சி போனால் கூடவே இதுவும் போகும். அவர் மட்டும் தனியாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்த உடனே அந்த நாய் அவர்கிட்ட ஓடி வரும், அப்படியே எழும்பி முன்னங்கால் ரெண்டையும் அவர் தோல் மேலே போட்டுக்கும். அவர் சிரிச்சுக்கிட்டே அது தலையில் செல்லமாக தட்டுவார். அவர் ஈசி சேரில் சாஞ்சிக்கிட்டு டிவி பார்ப்பார், பேப்பர் படிப்பார். அப்போலாம் அந்த நாய் அவருடைய காலடியில் படுத்துக்கும். அப்போ கூட அவர் அது தலையை செல்லமாக தடவி கொடுப்பார். அந்த நாய் படுக்கிறதுக்குன்னே ஒரு மெத்தை, சில சமயம் அது அங்கே இருக்கிற மேஜை நாற்காலி மேலே கூட ஏறி விளையாடும், சோஃபாவில் ஏறி உட்காந்துக்கும். இவ்வளவு செல்வாக்காக வளர்ந்தது அந்த நாய்.
இதையெல்லாம் அந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருக்குது கொல்லை பக்கத்துலேருந்து. பார்த்துட்டு அது யோசிக்க ஆரம்பிச்சுதான், என்ன இது, இந்த வீட்டில் நாம் தான் கழுதையாக உழைக்கிறோம், பொதி சுமக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, படுக்கை கிடையாது, ஒரு நாளாவது நம்ம தலையையோ முதுகையோ தடவி கொடுத்தது கிடையாது. ஆனால் அந்த நாய் இந்த வீட்டுக்காக ஒரு துரும்பை கூட அசைச்சதில்லை. அதை போய் இந்த வீட்டில் உள்ளவங்க இப்படி தலையில் வச்சு தாங்குறாங்களே அப்படின்னு யோசிச்சு தான் அந்த கழுதை ரொம்ப நேரம் யோசிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது, சரி இனிமேல் நாமளும் அந்த நாய் மாதிரியே நடந்து பார்ப்போம், அது மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம், அப்போவாவது நமக்கும் அந்த மரியாதை கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுது மனசுக்குள்ளே. உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சுது. அதாவது அந்த வீட்டில் அந்த நாய் என்னென்ன செய்யுதோ அதையெல்லாம் இதுவும் செய்ய ஆரம்பிச்சுட்டுது. அந்த வீட்டு எஜமான் வந்து எங்கேயோ வெளியில் சுற்றி விட்டு ரொம்ப அசந்து போய் வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தான். உடனே இந்த கழுதை என்ன பண்ணுச்சு தெரியுமா, அவங்ககிட்ட ஓடி போச்சு. ஓடி போய் அந்த நாய் என்ன பண்ணுமோ அது மாதிரியே பண்ணிச்சு. அதாவது அந்த ஆள் தோல் மேலே தன்னுடைய முன்னங்கால் ரெண்டையும் தூக்கி போட்டுவிடுது. அந்த ஆள் பயந்து போயிட்டான், அவனுக்கு ஒன்றும் புரியல, இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னான். இது அவனை சுற்றி சுற்றி வருது, நாய் மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி வருது கழுதை. அவன் கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடினான், இதுவும் பின்னாடியே ஓடிச்சு. அங்கே போய் நாய் மாதிரியே மேஜை நாற்காலி மேலே ஏறி குதித்து விளையாட ஆரம்பிச்சுட்டுது. சோஃபாவில் ஏறி உட்காருது, மேஜையில் இருந்த சாமான்லாம் கீழே விழுந்து உடையுது. கழுதை மேஜை மேலே ஏறி குதிச்சா என்னத்துக்கு ஆகும், அந்த ஆள் பார்த்தான், சரி இந்த கழுதிக்கு என்னமோ ஆயிட்டுது அப்படின்னு முடிவு பண்ணான். ஒரு நல்ல கயிறாக பார்த்து கொண்டான்னா அது கால்லையும் கழுத்துலையும் கட்டினான், தர தரன்னு இழுத்துட்டு போனான், அடித்து கொல்லை பக்கத்தில் கட்டி போட்டுட்டான். அன்ன ஆகாரம் எதுவுமே கொடுக்கல, பட்டினி போட்டுட்டான். இப்போ அந்த கழுதை யோசனை பண்ணி பார்க்குதான், என்ன இது, நம்ம எஜமானுக்கு இன்றைக்கி என்ன ஆயிட்டுது, இப்படி அந்த நாய் பழகிறது மாதிரி தானே நாமளும் பழகணும், ஆனால் இந்த மனுஷன் நாயை அடிக்கலை ஆனால் நம்மளை அடிக்கிறான், இப்படி கொண்டாந்து கட்டி போட்டானே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் அந்த கழுதை. எதுக்கு இந்த கதைன்னா, இது மாதிரியே நாம் கூட சில சமயம் யோசிக்கிறது உண்டான், இயல்புலேருந்து மாறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பல சமயங்களில் இப்படி யோசிக்கிறது மாதிரி தான் ஆகிடும். அதனால தான் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டால் தான் நமக்கு மரியாதை. வெறி நாய் கடிச்சுட்டா மனுஷன் அது மாதிரியே ஆகிடுறான் பார்த்தீங்களா, அவனோட இயல்பு மாறி போடுது. ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கேட்டானா, வெறி நாய் ஒன்று உன்னை கடிச்சுட்டா நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டிருக்கான். நான் உடனே பேப்பரும் பேனாவும் கேட்பேன் நானா இவன், ஏன் உயில் எழுதுறதுக்கான்னு கேட்டிருக்கான் அவன். இல்லை நான் யாரை யாரையெல்லாம் கடிக்கணும்னு ஒரு லிஸ்ட் தயார் பண்ணணும்ல அதுக்காக அப்படின்னு. ஒருத்தர் தனியா ஒரு இடத்துல கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்துருக்கிறார், தூங்கிட்டு இருக்கிறாரா தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரா எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தூக்கம்னா தலை அடிக்கடி சாயும் அப்புறம் நிமிரும், தியானம்னா ஆடாம அசையாம அப்படியே இருக்கும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச வித்தியாசம். ஆனா தூக்கத்துக்கும் தியானத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஒரு முட்டாள் தூங்க போனால் முட்டாளாகவே திரும்பி வருகிறான், அதே முட்டாள் தியானம் பண்ண போனால் அவன் ஞானியாக திரும்பி வருகிறான், இப்படி எல்லாம் பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது இருக்கட்டும், ஞானிகளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? இப்ப நாம அழகா ஒரு ரோஜா பூவை பாக்குறோம், ஆஹா எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுறோம். ஒரு ஞானி அந்த ரோஜா பூவை பாக்குறார், அவரும் நினைக்கிறார் ஆஹா இது எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு. உலக பொருள்களை நாம எப்படி ஐம்புலன்கள் மூலமா உணர்றோமோ அப்படித்தான் அவங்களும் உணர்றாங்க, அதுல ஒன்றும் வித்தியாசம் இல்ல. அல்வா சாப்பிடுறோம் அது நமக்கு மட்டும்தான் இனிக்கும், ஞானிகளுக்கு எல்லாம் கசக்கும் நான் சொல்லுவோம், அப்படி இல்ல, அதுல வித்தியாசம் இல்ல. அப்புறம் ஞானிகளுக்கும் நமக்கும் என்னதான் வித்தியாசம்? அந்த வேறுபாடு எந்த கட்டத்துல ஆரம்பம் ஆகுது அதை இப்ப பாப்போம். இப்ப மறுபடியும் அந்த ரோஜா பூ கிட்ட போவோம், ஞானி அதை பாக்குறார் ஆஹா எவ்வளவு அழகா இருக்குன்னு நினைக்கிறார், அதுக்கப்புறம் அதையே நினைக்கிறது இல்ல, வேற வேலையை பார்க்க போடுவார் அல்லது இயற்கையின் ஆற்றலை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிருவார், அவ்வளவுதான். ஆனா நாம அப்படி செய்ய மாட்டோம். நாம என்ன செய்வோம் தெரியுமா, முதல்ல அந்த ரோஜா பூவை பார்ப்போம், ஆஹா எவ்வளவு அழகா இருக்குது இந்த ரோஜா பூன்னு நினைப்போம், அந்த அழக ரசிப்போம். அப்புறம் இந்த மலர் நம்ம கிட்ட இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும்னு நினைப்போம், அதுக்கப்புறம் அந்த மலர் நமக்கு வேணும்னு நினைப்போம், அதுக்கு அடுத்த கட்டம் அந்த மலர் இல்லைன்னா நம்மால வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துருவோம். உடனே அந்த மலர் அடையறதுக்கு முயற்சி பண்ணுவோம், அதுக்கு யாராவது தடையா இருந்தா அவங்க மேல நமக்கு கோபம் வரும், அந்த கோபத்தின் காரணமா நம்ம விவேக புத்தியை இழந்துருவோம், யாருகிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத மறந்துடுவோம், அதன் காரணமா ஞாபகம் மறதி ஏற்படும். அதாவது முன்பு விவேக புத்தி மழுங்கி இருந்ததுன்னா
அது இப்ப அடியோட இல்லைங்கிற நிலைமை வந்துடும். அதன் காரணமா நம்ம புத்தியை இழந்துருவோம், கடைசியில அழிவோம். இந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாதுன்னா அதுக்கு என்ன செய்யணும்? நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஆசைகளை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிஞ்சிடணும். ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எந்த ஆசைக்குமே முதல்ல வலு கிடையாது. அதை பத்தி நாம நினைக்க நினைக்கதான் அதுக்கு வலு உண்டாவது. இளம் தளிரா இருந்தது இப்ப பெரிய மரம் ஆயிடுது. ஞானிகள் இந்த அளவுக்கு அதை வளர விடுறது இல்ல. அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு இளைஞன் கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறான், இன்னொரு வயசானவர் கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நடந்து போறார். அது அவருக்கு ஊன்றுகோல். அது இல்லைன்னா அவரால் நடக்க முடியாது. அது தவறி கீழே விழுந்தா அவரும் விழுந்துருவார். ஆனா அந்த இளைஞன் அப்படி இல்லை. அவனுடைய கைத்தடியை யாராவது எடுத்துட்டு போனா கூட அவன் கவலைப்பட மாட்டான். அவன் அந்த கைத்தடியை பயன்படுத்துறது மாதிரி தான் ஞானிகள் உலக பொருள்களை பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம மாதிரி சாதாரண ஆளுங்க அந்த வயசானவர் கைத்தடியை பயன்படுத்தினது மாதிரி உலக பொருள்களை பயன்படுத்துறோம். இதுதான் ஞானிகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஞானிங்கிறவர் பொருள்களை துறக்க மாட்டார், அதுகள் பேர்ல உள்ள பற்றுதலை தான் துறப்பார். எனக்கு தெரிஞ்ச ஞானி ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொன்னார், 1988 ஜூன் மாதம் முதல் தேதியை என்னால மறக்க முடியாதுன்னார். ஏன்னு கேட்டேன், அதுதான் எனக்கு ஞானம் வந்த நாள்னார். அப்படியா? ஆமா, அன்னைக்குதான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, என் மனைவி பேரு ஞானம் அப்படின்னார். அதனால ஞானம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதனால நாம வந்து ஞானிகளுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களை நெருங்க முடியுமான்னு பாக்கணும். அந்த முயற்சி நமக்கு தேவை. அந்த வகையில நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டால் வாழ்க்கையில படிப்படியா முன்னேறலாம், படிப்படியா வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு ஒருத்தன் வந்தான். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் குரு. எனக்கு ஞான தெளிவு வேணும், அதுக்கு உங்க உபதேசம் எனக்கு தேவைன்னா. உபதேசம் வேணும்னா அதை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு தகுதி உள்ளவனா உன்னை தயார்படுத்திக்கணுமேன்னார். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னா, முதல்ல நீ செய்ய வேண்டியது என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற எல்லா கெட்ட குணங்களையும் விட்டுட்டு 1 வருஷம் கழிச்சு வா, அப்புறம் பார்க்கலான்னார். அவ்வளவுதானே சரின்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். 1 வருஷம் கழிச்சு வந்தான். அவன் அங்க வந்து சேர்ந்த சமயத்துல அந்த ஆசிரமத்தின் மண் தரைய ஒரு வேலைக்காரன் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த மண் தரையிலிருந்து எழுந்த புழுதி அதிகமா இருந்தது, அது காத்துல கலந்தது, சீடனையே மறைக்கிற அளவுக்கு ஆயிட்டுது, ஒரே புழுதி மயம். சீடனுக்கு கோபம் வந்துட்டுது. அந்த வேலைக்காரன அடிக்கிறதுக்காக கைய வாங்கிட்டு போனான். அவன் ஓடி போய் குரு கிட்ட சொல்லிவிட்டான், குருவே உங்க உத்தரவுப்படிதான் நான் தரையை சுத்தம் பண்ணேன், ஆனா அந்த ஆள் என்ன அடிக்க வர்றான் அப்படின்னான். குரு பார்த்தார், அந்த சீடனை கூப்பிட்டார், இத பாருப்பா, உன்னுடைய எண்ணங்கள்ல பாம்பு புகுந்துட்டுது, அதையெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு 1 வருஷம் கழிச்சு வா, அதுக்கப்புறம் பாக்கலான்னுட்டார். சீடன் யோசனை பண்ணான், சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்தான். இப்போ அவன் வர்ற சமயத்துல அந்த வேலைக்காரன் என்ன பண்ணான் தெரியுமா, குரு கட்டளைப்படி தரையை பெருக்கினான். அப்புறம் அந்த புழுதியை எடுத்து வேணும்னே அந்த சீடன் மேல தூவினான். அவ்வளவுதான், சீடனுக்கு மகாகோபம் வந்துட்டுது. அந்த வேலைக்காரனை பிடிச்சி கண்ணாமண்ணான்னு திட்டி விட்டான். வேலைக்காரன் குரு கிட்ட ஓடனான், ஐயா அந்த ஆளு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறான் அப்படின்னா. குரு பார்த்தார், ஓ அப்படியா, அப்படின்னா இந்த தடவை பாம்புகள் கிடையாது, இப்போ அவன் இதயத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறது நாய், அதை விரட்டி அடிச்சு விட்டு இன்னும் 1 வருஷம் கழிச்சு அவனை வரச்சொல், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். சீடன் திரும்பி போட்டான், 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்தான். இப்போ அவன் வர்றப்போ என்ன செய்யணுங்கிறத அந்த வேலைக்காரங்கிட்ட குரு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார். அது பிரகாரமே அவன் பண்ணினான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, கூட்டி பெருக்கின புழுதியை எல்லாம் 1 வாளி தண்ணியில போட்டு நல்லா கலக்கி அந்த சீடன் தலையில ஊத்தினான். இவ்வளவு செஞ்சும் இந்த தடவை அவனுக்கு கோபமே வரல, அதுக்கு பதிலாக அவனை பார்த்து நன்றின்னான். எதுக்கு நன்றி தெரியுமா, எதையும் சகிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கும் குணத்தை கற்றுக்கொள்வதற்கு உதவியா இருந்ததுக்காக அந்த வேலைக்காரனுக்கு நன்றி. இத கேள்விப்பட்ட உடனே அந்த குரு ஓடி வந்தார், இவனை கட்டி பிடிச்சுக்கிட்டார். இனிமே நான் உனக்கு உபதேசம் பண்ணலாம், அதுக்கான தகுதி உனக்கு வந்துட்டதுன்னார். இதுல இருந்து என்ன தெரியுது, ஒருத்தர்கிட்ட உபதேசம் வாங்கணும்னா கூட அதுக்குன்னு ஒரு தகுதி நமக்கு தேவைப்படுது. சகிப்புத்தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைதான். இந்த காலத்துல ஒரு குரு, அவரை தேடி ஒருத்தன் வந்தான். குரு அவனை நிமிந்து பார்த்துட்டு சொன்னார், நீ முதல்ல சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாடினார்.
இவன் அவரை நிமிந்து பார்த்துட்டு சொன்னான், குருவே நான் உங்ககிட்ட வந்திருக்கிறதே சகிப்பு தன்மையை வளர்த்துக்கிறதுக்காகத்தானே அப்படின்னு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு நாள் காலையில அரண்மனையில மேல் மாடத்துல வந்து நின்றுகிட்டு இருந்தார். அப்போ ஒரு ஆள் வீதியில ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். அதை ராஜா கவனிச்சார். அவன் மனசுல ஏதோ ஒரு தவிப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். உடனே அரண்மனை சேவகர்களை கூப்பிட்டார். அந்த ஆளை இங்கே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னார். இவங்க ஓடி போய் அந்த ஆளை அழைச்சிட்டு வந்தாங்க. மன்னர் முன்னாடி நிறுத்தினாங்க. மன்னர் அவனை நிமிந்து பார்த்தார். எதுக்காக இவ்வளவு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டார். இதுக்கு அவன் சொன்னான், மன்னா நம்ம கோட்டையின் வடக்கு வாசல் இருக்கு இல்லையா, அது ஓரமாக ஒரு பெரிய பாறாங்கல் கிடக்கு, அதுக்கு அடியில் நான் ஒரே ஒரு வெள்ளி நாணயத்தை புதைச்சி வச்சுருக்கேன். அது இப்போ எனக்கு தேவைப்படுது. என்னுடைய மனைவிக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு, அதுக்காக தான் அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. மன்னர் யோசனை பண்ணார். அப்புறம் சொன்னார், அதுக்காகவா இப்படி ஓடுற, பரவாயில்ல அதை பற்றி கவலைப்படாத, நான் உனக்கு 10 வெள்ளி காசுகள் தர்றேன், வாங்கிட்டு திரும்பிப்போ அப்படின்னார். இவன் தலையை சொரிஞ்சான், மன்னா நீங்கள் கொடுக்கறத ரொம்பவும் மகிழ்ச்சியோடு வாங்கிக்கிறேன், இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த வடக்கு வாசலுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு நாணயத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுறேனே அப்படின்னான். இதை வரப்பா, அந்த ஒரு நாணயத்தை மறந்துடு, உனக்கு 100 வெள்ளி நாணயங்கள் தரேன்ருக்கார். மன்னா ரொம்ப மகிழ்ச்சி, உங்கள் மாதிரி தாராள குணம் வேற யாருக்கும் வராது, நீங்கள் கொடுக்குற 100 நாணயங்களையும் வாங்கிக்கிறேன், இருந்தாலும் வடக்கு வாசலுக்கு போய் அதையும் எடுத்துக்கிட்டா 101 ஆகிடுமே அப்படின்னு நானா. இதை பாருப்பா, அந்த ஒரு நாணயத்தை மறந்துடு, அது எக்கேடாவது கெட்டு போகட்டும், நான் உனக்கு 100 பொற்காசுகள் தரேன், அதையாவது வாங்கிட்டு வந்த வழியிலேயே திரும்பி போடுன்னாராம். தங்க நாணயங்களே தரேன்னு சொல்கிறீங்க, தாராளமாக வாங்கிக்கிறேன், இருந்தாலும் வடக்கு வாசலுக்கு போய் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பித்தான். அரசர் வந்து பொறுமை இழந்துட்டார். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இதை பாருப்பா, உனக்கு என்னுடைய ராஜ்யத்திலேயே பாதியை கொடுத்துட்றேன், அப்படியாவது திருப்தியாக திரும்பிப்போம் அப்படின்னாராம். மன்னா உங்களுடைய பெருந்தன்மைக்கு ஈடு இணையே கிடையாது, தேசத்திலேயே பாதி பிரித்து கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அதனால் உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்னானா. சொல்லு சொல்லுன்னாராம் மன்னர் ஆர்வமாக. இவன் மெதுவாக ஆரம்பித்தான், அப்படி இந்த ராஜ்யத்தை ரெண்டாக பிரிக்கிறப்போ அந்த வடக்கு வாசல் இருக்கிற பக்கத்தை என்கிட்டயே கொடுத்துருங்கோ அப்படின்னானா. மன்னர் அசந்து போயிட்டார். இந்த கதை எதுக்காகன்னு கேட்டால், மனம்ங்கிறது ஒரு குரங்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். உன்னை பிடிச்சிக்கிட்டா லேசில் விடாது, அப்படிப்பட்ட மனசை அறிவு தான் வழி நடத்தணும், அதில் தான் வாழ்க்கையின் வெற்றி அடங்கியிருக்குது. ஒரு சின்ன பையன் தெருவில் அழுதுகிட்டு இருந்தான். ஏன்பா அழுகுறேன்னு ஒரு பெரியவர் கேட்டார். 1 ரூபா காசை இங்கே தொலைச்சுட்டேன் அப்படின்னா, சரி அதுக்காக அழாதே, அதுக்கு பதிலாக 10 ரூபா தரேன், இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்தார். அந்த 10 ரூபாயை வாங்கி சட்டை பையில் போட்டுக்கிட்டு அதை விட அதிகமாக சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சுட்டான். மறுபடியும் ஏண்டா அழறேன்னு கேட்டார் பெரியவர். அந்த 1 ரூபாயும் கிடச்சிட்டுதுன்னா இப்போ என்கிட்ட 11 ரூபா இருக்குமே, இப்போ 10 ரூபா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அழறான். ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவையும் ஆண்டுகிட்டு இருந்தான். ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க. தோற்று போனதும் இவனுக்கு பயம் வந்துட்டுது, எங்கே எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு. வெளியில் வந்தால் தனக்கு ஆபத்துன்னு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போய் பதுங்கி கிடக்கிறான். நிலைமையை பாருங்கள், முதல் நாள் வந்து அரண்மனையில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் வந்து குகையில் பயந்து போய் பதுங்கி கிடக்கிறான். ராத்திரி நேரம் வந்தது, பசி வயத்தை கிள்ளுது, பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை, பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான். ஒரு மூலையில் யாரோ விட்டுட்டு போன ஒரு ஓடு கிடக்குது, அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டில் வழி புரியல, ஏதோ ஒரு யூகத்தில் காலை மெதுவாக எடுத்து வச்சு நடந்து போயிட்டுருக்கிறான். வழியில் ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது. இருட்டில் அவன் இது கண்ணுக்கு சரியாக தெரியல, அவனுக்கு தவறி போய் காலை வச்சுட்டான். அது மேலே நாய் சும்மா இருக்குமா வள்ளுன்னு உளுந்து கடிச்சு விட்டுது. காலை பார்க்குறான், காலத்தையும் நினச்சி பார்க்குறான். அரண்மனையில் வந்து வீரக்கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம், ஆனால் அது இன்றைக்கி நாய் கடித்த காலம் ஆகிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, முன்னாடி எல்லாம் பொற்கிண்ணங்களில் தான் அவன் சாப்பிடுவான், ஆனால் இப்போது உடஞ்சி போன ஓட்டு, அது ஓட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான். அதில் ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு. முன்னாடியெல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க, அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில் கொண்டாந்து கொட்டுவாங்க.
அப்போல்லாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பார்க்கறதில்ல, ரொம்ப கர்வமாக உட்காந்துருப்பான். அதே ஆள் இன்றைக்கி எல்லார் கண்ணிலையும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போலாம் காணிக்கைகளை வந்து தன்னுடைய கையால் வாங்கிறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினச்சி தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டு தான் அதை வாங்க சொல்லுவான். இப்போ பார்த்திங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினச்சி பாருங்கள், அந்த மனுஷன் முத நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன், எவ்வளோ வித்தியாசம். செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவை தான். ஆனால் அதையே நாம் அடைய வேண்டிய பயனாக நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் வேடிக்கை. இதை வந்து நம்மாழ்வார் அழகாக ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதைகிய பாணையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோம் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறவிகிட்ட போய், சாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, என்ன காரணம்னு கேட்டாராம். உடனே அந்த துறவி இதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தையை கூப்பிட்டார். அது ஓடியாந்தது. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில் கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு குழந்தை சிரிச்சுது. இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார். அதை இன்னொரு கையில் வாங்கிட்டு சிரிச்சுது. மூணாவது ஆப்பிளை எடுத்து கொடுத்தார். ரெண்டு பழத்தையும் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு மூணாவது பழத்தையும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனால் அது உடனே நழுவி கீழே விழுந்து உருண்டு ஓடிச்சு. ஏற்கனவே இருந்ததும் விழுந்துட்டுது. இப்போ அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டுது. இப்போ அந்த துறவி பணக்காரர்கிட்ட சொன்னாராம், குழந்தைய கவனிச்சியா, ரெண்டு ஆப்பிள் போதும்னு அது நினச்சிருந்தா இப்போ அது அழ வேண்டிய அவசியம் வந்திருக்குமா அப்படின்னாராம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா துன்பந்தான். இந்த காலத்தில் இதெல்லாம் யார் காதில் வாங்குறாங்க? ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிகிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு அந்த குழந்தை செஞ்சது தப்பு தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமாம் தப்பு தான், நானாக இருந்தால் அப்படி செஞ்சுருக்க மாட்டேன் நானா இவன். ரெண்டு பழமே போதும்னு சொல்லியிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க, அவர் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு பழமாக வாங்கி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் கையை நீட்டுவேன் அப்படிங்கிறானா. இவெல்லாம் எந்த காலத்தில் திருந்துறது?